Hello viewers, I'm Aitli. In 11th Max Integral Calculus, Exercise 11.3 or 5th sum in the video, la paaka porom. Question paarenga. Integrate with respect to x solirkaanga 6 by 1 plus 3x plus 2 the whole square minus 12 by root of 1 minus 3 minus 4x the whole square nu koduthirukanga. So integrate koduthunala integration symbol potukonga kuda dx nu ezhudikonga. Ipo paarenga. Integration plus minus la irukumbodhu nama thani thaniya potukalam appo integration 6 ah vandu velila ezhudikalam ena 6 ku integration kadaiyadhu coefficient or constant term ko pakkathula irukumbodhu integration kadaiyadhu adnala 1 by 1 plus 3x plus 2 the whole square minus adhe maari na integration thaniya ezhudikka poren idukkum so idu 12 thaniya veliya vandrum 1 by root of 1 minus 3 minus 4x the whole square dx nu irukku. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா 1 பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இது இருக்குது. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் 1 பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா இதுக்கு டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி அதுவே இங்கே பார்த்தா ரூட்டில் இருக்குது. ஸோ இன்டகிரேஷன் 1 பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. ஸோ 6 பை ஸோ 6 இன்டூ இதுக்கு வந்து டேன் இன்வர்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏன்னா எக்ஸ் இருக்க இடத்துல 3x ப்ளஸ் 2 இருக்குது, எக்ஸுக்கு இருக்க இடத்துல இது இருக்குது, ஏக்கு பதில் 1 இருக்குது. ஸோ 1 போடணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் பை இன்னர் ஃபங்க்ஷன் பண்ணணும். இன்னர் ஃபங்க்ஷனாக எக்ஸோட கோஎஃபிஷியன் எக்ஸோ இருக்க வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கீழே எழுதணும். அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது 3 இன்ட்டு 1 ஆகிடும் ப்ளஸ் 0 ஆகிடும், அதனால 3 தான் வரும். ஸோ இன்ட்டு 3 மைனஸ் 12 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கு வரலாம், 12 அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரூட்டில் இருக்கிறது. ஸோ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏக்கு பதிலாக இங்கே இருக்கிறது, சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக இருக்கிறது 3 மைனஸ் 4x பை ஏ வந்து ஏ 1 தான், அது போடணுன்ற அவசியம் இங்கே கிடையாது. ஆனால் பை இன்னர் ஃபங்க்ஷன் போடணும். பை இன்னர் ஃபங்க்ஷன்றது இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கோ அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். இதுக்கு வந்து 0, இது வந்து மைனஸ் 4 ப்ளஸ் சி. இப்போ நம்ம இது கேன்சல் பண்ணிக்கலாம். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். இங்கே 4 3s are 12 ஆகிடும். இப்போ இது ஃபைனல் ஆன்சர் நம்ம எழுதிக்கலாம். 3 டான் இன்வர்ஸ் 3x ப்ளஸ் 2 சாரி 3 2s are 6 இல்லையா ப்ளஸ் 3 சைன் இன்வர்ஸ் 3 மைனஸ் 4x ப்ளஸ். இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.